வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் முகாலிங்கம். ஆவடியிலிருந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய பெயர் மற்றும் உங்களுடைய பிறந்த ஊர், உங்களுடைய பிறந்த நேரம், உங்களுடைய பிறந்த நாள் இதை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கேள்வி என்னன்னு அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனல் வந்து பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். பயிற்சினால் பலனடையக்கூடிய மூன்று முக்கியமான ராசிகள், மூன்று முக்கியமான ராசிகள் வந்து மிக அதிகமான 100% என்று சொல்லக்கூடிய 100% முழுமையான பலன்களை அடைந்திருக்கிறார்கள். அதாவது குருவானவர் வருகிற மே மாதம் ஒன்றாம் தேதி நண்பகல் 12:59 மணிக்கு தனது மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு இடம்பெயர்கிறார். ரிஷப ராசியிலே அமர்ந்து கொண்டு குருவின் பார்வை பலன்கள் என்று சொல்லக்கூடிய குருவின் பார்வை வந்து 5, 7, 9 இந்த மூன்று இடங்களை மட்டும் பார்வையிடுவார் இந்த குரு பகவான். குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மே மாதம் 1 இடம்பெயர்கிறார். அங்கு அமர்ந்து கொண்டு கன்னிராசியையும் விருச்சிக ராசியையும் மற்றும் மகர ராசியும் பார்வையிடுகிறார். இந்த சமயத்திலே இந்த மூன்று ராசிகளுக்கு என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் கன்னிராசியா அப்படின்னா உங்களுக்கான நிகழ்வுகள் இப்போ இப்படி இருக்கும். அதாவது கன்னிராசிக்கு குரு பகவான் பார்வையிடுகின்ற ராசிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி கன்னிராசியை பார்வையிடுகிறார். மற்றும் விருச்சிக ராசி என்று கன்னிராசிக்கு மூன்றாம் இடம் விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லி மூன்றாம் இடம் என்று சொல்லுகின்ற பொழுது மூன்றாம் இடம் என்பது தைரியம், வீரம், வீரியம் சம்பந்தப்பட்ட இடம். 3, 7, 11 என்பது காம திரிகோண ஸ்தானங்கள். ஸோ அந்த மூன்றாம் இடத்தை குரு பகவான் பார்வையிடுகின்ற பொழுது கன்னிராசியில் பிறந்த ஜாதகர்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்கு உண்டான முயற்சிகள் மிக விரைவாக நடைபெறும். அதுபோல் புதிய தொழில்கள், புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். கன்னிராசி நண்பர்களுக்கு மட்டும்தான் இந்த நிகழ்வுகள். நீங்கள் கன்னிராசியில் பிறந்திருந்தால் குழந்தை இல்லை என்றால் இந்த நேரத்திலே இந்த சமயத்திலே நீங்கள் முயற்சி செய்தால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். தொழில் தொடங்கணும் அப்படின்னா முயற்சி செய்தால் கண்டிப்பாக நடக்கும். வெளிநாடு செல்ல வேண்டும் முயற்சி செய்தால் கண்டிப்பாக நடக்கும். இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த வருடத்திலே கண்டிப்பாக நடக்கும். வம்பு வழக்கு இந்த வழக்கு நடந்து கொண்டிருந்தால் இந்த சமயத்திலே கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் கன்னிராசி நண்பர்கள். கன்னிராசிக்கு 5 குரு பார்வையிடுகின்ற பொழுது, கன்னிராசியிலிருந்து 5 குரு பார்வையிடுகின்ற பொழுது 5 என்று சொல்லக்கூடிய குழந்தை பாக்கியம் மற்றும் பூர்வீக சம்பந்தமான நிகழ்வுகள் மற்றும் தாய் வழி சொந்தங்கள் சம்பந்தமான நிகழ்வுகள் இவை அனைத்தும் சிறப்படையும் இவை அனைத்தும் நமக்கு வசமாகும். ஸோ இந்த வகையிலே நம்ம வந்து குழந்தை இல்லாத கன்னிராசி நண்பர்களுக்கு உறுதியாக சொல்லலாம், குழந்தை பாக்கியம் இந்த வருடம் உண்டு, முயற்சி செய்யுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாதிரி தாய் வழி பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக குறையும். பூர்வீக இடத்திலே சொத்துக்கள் பிரச்சனைகள் இருந்தால் அவை முடிவுக்கு வரும். அடுத்த விருச்சிகராசி நண்பர்களே விருச்சிகராசிக்கு 3 7 11 இந்த குருவானவர் இணைத்து வைக்கிறார். அந்த வகையிலே காம திரிகோண ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3, 7, 11 பலப்படுவதால் விருச்சிகராசி நண்பர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். குரு என்பவர் போகக்காரகன், அதனால் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்ற இடத்திலே குரு பகவான் அமர்கின்ற பொழுது விருச்சிகராசி நண்பர்கள் பெண்கள் விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அதுபோல் நீங்கள் வேலைக்கு முயற்சி கண்டிப்பாக செய்யலாம். 3 குரு பார்வையின்ற பொழுது வேலை, வீரம், வீரியம், தைரியம் உள்ளிட்ட இடத்தை குரு பார்வையிடுகின்ற பொழுது நீங்கள் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யலாம், உள்ளூர் வேலைக்கு முயற்சி செய்யலாம், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் ஆசைப்படுகின்ற நண்பர்களுக்கு கண்டிப்பாக அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வருடத்திலே கண்டிப்பாக விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இருக்குது. அதுபோல் லாட்ரி சீட்டு வாங்கக்கூடிய நண்பர்கள், விருச்சிகராசி நண்பர்களுக்கு இவரிடத்தில் மிகப்பெரிய லாட்ரி யோகம் இருக்கிறது. கன்னிராசி நண்பர்களுக்கும் மிகப்பெரிய லாட்ரி யோகம் இருக்கிறது. லாட்ரி வாங்கும் நண்பர்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்திலே, இந்த ஒரு வருட காலகட்டத்திலே பயன்படுத்தி கொள்ளலாம் கன்னிராசி நண்பர்கள் மற்றும் விருச்சிகராசி நண்பர்களுக்கு. வெளிநாட்டு தொடர்பான வேலைகளுக்கு முயற்சி செய்கின்ற பொழுது இந்த விருச்சிகராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏனெனில் 11 குரு பார்வையிடுகிறார். 7 அமர்ந்து கொண்டு விருச்சிகராசிக்கு 11 குரு பார்வையிடுகின்ற பொழுது 11 என்று சொல்லக்கூடிய வெளிநாடு சம்பந்தப்பட்ட, பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட, பதவி மாற்றம் சம்பந்தப்பட்ட இடம், லாபம் சம்பந்தப்பட்ட இடம், அந்த இடத்திலே குரு பார்வையிடுகின்ற பொழுது கண்டிப்பாக உங்களுக்கான
வெற்றி வாய்ப்புகள் இந்த காலகட்டத்திலே, இந்த ஒரு வருட காலகட்டத்திலே கண்டிப்பாக நடந்தேறும். இந்த ஒரு வருட காலத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்ததாக மகர லக்னம், மகர ராசி மகர லக்னமாக செல்கின்ற நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்திலே குருவானவர் ஐந்தாம் வீட்டிலே அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்வையிடுவதும் பதினோராம் இடத்தை பார்வையிடுவதுமாக இருப்பதால் இந்த ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானங்கள், பாக்கியஸ்தானங்கள் மற்றும் பூர்வீக இடம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இவை அனைத்தும் சிறப்பாக நடந்தேறும். ஐந்தாம் வீட்டிலே அமர்ந்து கொண்டு ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒன்பதாம் வீட்டிலிருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் நிறைந்தேறும். லாட்ரி சீட்டு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் வெற்றிகரமாக இந்த காலகட்டத்தில் நடந்தேறும். வெளிநாட்டு தொடர்பான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இந்த ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக நடந்தேறும். மொத்தத்திலே இந்த ராசிக்காரர்களுக்கும் 100% வெற்றி வாய்ப்புகள் மிக பிரகாசமாக தெரிகின்றன. இந்த மகர ராசியில் பிறந்து மூன்றுக்கும் பன்னிரெண்டுக்கும் அதிபதியான குரு பகவான் ஐந்திலே அமர்வதால் ஐந்திலே அமர்ந்து கொண்டு பதினோராம் இடத்தை பார்வையிடுகின்ற பொழுது லாபம் சம்பந்தப்பட்டமான நிகழ்வுகள் இவர்களுக்கு நடந்து வரும். தொழிலில் லாபம், திருமண சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் நடந்து வரும். இந்த ஒரு வருட காலம் இவர்களுக்கு மிக மிக பொன்னான காலம். இந்த ஒரு வருட காலத்திலே இந்த மூன்று ராசிக்காரர்களும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு பரிகாரம், வியாழக்கிழமை அன்று நவக்கிரகங்களே இருக்கின்ற குரு பகவானை பிரார்த்தனை செய்து வழிபட்டால் கொண்டக்கடலை மாலை அணிவித்து வழிபடுகின்ற பொழுது இவர்களுக்கான உயர்வுகள் கண்டிப்பாக வந்தே தீரும். இந்த மூன்று ராசிக்காரர்களும் வியாழக்கிழமை என்று வியாழ ஹோரையிலே, அதாவது வியாழக்கோரை என்பது வியாழக்கிழமை காலை 6 to 7, மதியம் 12 முதல் 1 வரை, இரவு 8 முதல் 9 வரை, இந்த காலகட்டத்திலே இந்த நேரத்திலே இவர்கள் அருகாமையில் உள்ள குரு ஸ்தலத்திற்கு சென்று வருவது மிக மிக சிறப்பு. குருஸ்தலம் இல்லை என்றாலும் நவக்கிரகத்தில் இருக்கின்ற குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்வது வழிபடுவது மிக மிக சிறப்பு. இவர்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் குரு பகவான் கண்டிப்பாக ஏற்படுத்துவார். இவர்களுடைய நிலைகளை குரு பகவான் உயர்த்துவதற்கு இவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் மஞ்சள் உடை, கலர் மஞ்சள் உடை அணிவது, அடிக்கடி அணிவது சிறப்பு. மஞ்சள் கலர் கைக்குட்டை இவர்கள் அணிவது மிக கைக்குட்டை வைத்திருப்பது மிக சிறப்பு. அதேபோல் அணிகலங்களாக மஞ்சள் கனக புஷ்பரகம் 2 கேரட்டிற்கு மேல் தங்கத்திலே மோதிரமாக செய்து வலது கை ஆள்காட்டி விரலில் அணிவது மிக மிக சிறப்பு. இவைகளின் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்தேறும். உங்கள் ஜாதகம் பார்க்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எனது முகவரியில் தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். நன்றி, வணக்கம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாஷாத் பரபிரம்மம், தஸ்மை ஸ்ரீ குருவே.